வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 21/5/2023 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை. ஸ்ரீ சோபகிருதவிடம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி இன்றைக்கு மேல் நோக்குநாள். துவிதியை ரோஹி நட்சத்திரம். இன்றைக்கு சிவகாசி ஸ்ரீ விஸ்வநாதர் உற்சவ ஆரம்பம். புஷ்பச்சப்பரத்திலே பவனி கண்ணூர் வழிக்கு நல்ல நாளாகும். இன்றைக்கு நல்ல நேரம் காலை 7:30-8:30 வரை, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் மாலை 4:30-6 வரை. சந்திராஷ்டமியாக இருக்கணும் சுவாதி நட்சத்திரங்களுக்கு. ராசி பலன் சுருக்கமாக பார்க்கலாமா? ஆண்டவான மேசராசினிகளின் நச்சீர்கள் பாராட்டப்படும், நச்சுவர்கள் பாராட்டப்படும். இவை ஒரு தகவல்கள் சாத்தியமாகும், போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். ஆன்லைன் பிசினஸ் ஒரு முன்னேற்றம் காணலாம். ஏஜென்சி ஒரு வெளிப்பாடு செய்யப்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். அன்பான ரிஷபம் ராசினிகளே, செலவுகள் கூடத்தான் செய்யும், வரவுகளை கொட்ட பாருங்கள். ஒரு சிலருக்கு அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். கலை சொந்தங்கள் புதிய வாய்ப்புகளை பெறலாம். இலிசி நலத்துறை ஏற்றம் காணலாம். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். வாகன சட்டங்களை மாற்றி நடந்து கொள்ளவும். இடையூறு தகவல்கள் சாத்தியம் ஆகும். அன்பான மிதுனம் ராசினிகளே, பயணங்கள் இனிக்கும், இருந்தாலும் பயணங்களில் பிரசுபத்திரம். விருந்து விழாக்கள் சென்று வரலாம். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். ஆடை ஆபரண சேர்க்கை பெண்களுக்கு அமைய காத்திருக்கிறது. வண்டி வாகனம் ஆண்களுக்கு அமைய காத்திருக்கிறது. மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான கடகராசினிகளே, உங்கள் இன்சொற்கள் பாராட்டப்படும். உங்கள் பேச்சால் பலரையும் கவர்ச்சியாக பேசுவீர்கள், பல காரியங்களை சாதிப்பீர்கள். அப்படித்தான் சொல்ல வேண்டும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் மீடியமாகத்தானே இருக்கும், சுமாராகத்தானே இருக்கும். இதனால் எழுந்த பள்ளி மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான சிம்மம் ராசினிகளே, கழிப்பான்றை சொல்ல வேண்டும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். வருமான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு வேண்டுமானால் காலை பொழுதை விட மாலை பொழுதில் வருமான வாய்ப்புகள் கூட கிடைக்கலாம். புதிய தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. இதுவரை பெற்றோர் இந்த மருத்துவ சூழல் கற்றுக்கொள்ள காத்திருக்கிறது. அன்பான கன்னிராசினிகளே, தட்டையை தாமதம் தந்தால் கூட தகர்த்து எறிவீர்கள், உடைத்து எறிவீர்கள். நல்ல முன்னேற்றமான நன்றி சொல்ல வேண்டும். பெண்கள் விலையிலே தக்க சமயத்திலே உதவி எதிர்பார்க்கலாம். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். பிள்ளைகளால் துறைகள் குறைய காத்திருக்கிறது. குடும்ப உறவுகள் சீராகும். கணவன் மனைவி உறவு பலப்படும். அன்பான துலராசினிகளே, மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். மனக்கசப்புகள் மாறும், மன போராட்டங்கள் மாறும். தகவல் பரிமாற்றங்கள் வாய்ப்புகளை தர காத்திருக்கிறது. ஆன்மீக உள்ள ஆன்மீக தீர்த்த யாத்திரை சென்று வரலாம். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். பிள்ளைகளால் தொழில்கள் குறைய காத்திருக்கிறது. மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான விருச்சிக ராசினிகளே, நன்மைகள் பலப்படும் புலப்படும். காரை விட்டு கைகூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். நட்பு வழியை பலகாரங்கள் சாதிக்கலாம். நட்பு வளைவிரியும், நட்பு வட்டாரம் விரியும். ஒரு சிலருக்கு புதிய நட்பால் பிரச்சனை ஏற்படலாம். விழிப்பூடு செல்லப்பட வேண்டும். தொழில் வாய்ப்புகள் சுமாராக இருந்தாலும் லாபம் கூட கிடைக்க காத்திருக்கிறது. அன்பான தனுசு ராசினிகளே, பொறுமை மிக மிக அவசியம். வேகப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழியிலே பலகாரியங்களை சாதிப்பீர்கள். பெரியவர்கள் மகானுக்கு சந்திப்பு கிடைக்கலாம். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். போக்குவரத்தால் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம். விழிப்பூடு செல்லப்பட வேண்டும். பஸ் பயணத்திலே பர்ஸ் பத்திரம். அன்பான மகர ராசினிகளே, சோர்வு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மறதி வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சுறுசுறுப்பாக செயல்படுங்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், கையெழுத்து போட்டுவிட வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். நட்பு வழியை பலகாரங்கள் சாதிக்கலாம். இந்த நட்பினால் பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளவும். கால வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான கும்ப ராசினிகளே, எத்திலும் கவனம், எப்பொழுதும் கவனம். பேச்சிலும் செயலும் பெரிதும் நிதானம் தேவை. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். சிறு தொழில் செய்வோர் குறுந்தொழில் சூழல் முன்னேற்றம் காணலாம். இருந்தாலும் உற்பத்தி பொருள் சந்தையிலே மதிப்பு முறையாக கூட காத்திருந்தாலும் பொருட்களின் தரத்தை இன்னும் கூட்ட பாருங்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அன்பான மீனம் ராசினிகளே, சிரமங்கள் வந்தால் கூட, சிக்கல்கள் வந்தால் கூட தப்பித்துக் கொள்வீர்கள், சமாளித்துக் கொள்வீர்கள். பேச்சினால் சாதுரியமாக பலகாரங்கள் செய்ய காத்திருக்கிறீர்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். வாகன யோகம் அமைய காத்திருக்கிறது. அட்டை பேப்பர் உற்பத்தி செய்வோர், வணிகம் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். தங்க விலை வியாபாரிகள் வெளிப்பாடு செல்லப்பட வேண்டும். அழகு பிடிப்போர் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பானில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடம்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அமாவாசை என்று ஜீவசமாதியில் வழிபட்டால் கூடுதல் பலன் கிடைக்குமா? மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.